வெல்கம் டு நாத்தனார் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, புடலங்க கடலைப்பருப்பு கூட்டு பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ புடலங்க எடுத்துருக்கோம். இப்படி புடலங்க மேலே வந்து இப்படி சாம்பல் கலரில் இருக்கும். அதை வந்து நம்ம தோலோடு சீக்காமல் இப்படி லைட்டாக சுரண்டிட்டோன்னா, ஃபுல்லாகவே இப்படி எடுத்துட்டோம்னா நல்லா க்ரீன் கலராக வந்துடும். அதை நல்லா இப்படி எடுத்துட்டு நம்ம குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி வச்சுக்குவோம். கடலைப்பருப்பு ஒரு தேவையான அளவு எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு இப்போ வேக வச்சுருக்கோம். குக்கரில் வச்சா ரொம்ப குழஞ்சிடும். பாத்திரத்திலேயே வேக வச்சுட்டா நல்லா பருப்பு நல்லா கலராக இருக்கும். நம்ம போடுற புடலங்க எல்லாமே நல்லா அந்த க்ரீன் கலர் மாறாமல் நல்லா இருக்கும். அதனால பாத்திரத்தில் செய்யணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா பருப்பு வெந்துருச்சு. ஒரு 3/4 பதத்துக்கு மேலேயே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற புடலங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இது ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். புடலங்காய் சீக்கிரமே வெந்துடும். இப்போ ரெண்டுமே நல்லா வேகட்டும். மூடியெல்லாம் வைக்க வேணாம். மேக்சிமம் பச்சை காய்கறிகள் கீரைகள்லாம் சமைக்கையில் மூடி வச்சு சமைக்கக்கூடாது. இப்போ ஒரு 5 நிமிஷம் தான் ஆயிருக்கு. ஆனால் காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ காய்களை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு கடாயை நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகை சேர்த்துக்கிடுவோம். அது கூடையே 1/2 ஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்துக்கிடுவோம். இப்போ நறுக்கி வச்ச ஒரு 5 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்தபடி நறுக்கி வச்ச வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இதை நல்லா இப்போ சேர்த்து வதக்கிக்கிறணும். இப்போ இது கூடையே ஃபஸ்ட்டு நம்ம காய்க்கு மட்டும்தான் உப்பு போட்டிருந்தோம், பாதி உப்பு. இப்போ கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கிறணும். இப்போ அது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு புடலங்காயை சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த கூட்டு ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்கும். காரக்குழம்பு ரசம் சாதம் எல்லாத்துக்குமே இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும் ஸ்டவ்வில். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காயை துருவி மிக்சியில் போட்டு கொஞ்சம் ட்ரையாக அடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். நீங்கள் ட்ரையாக போடணுன்னாலும் போட்டுக்கிறலாம், இல்லை நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சியும் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கிறலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். தேங்காய் துருவல் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப நேரம் தீயில் இருக்கக்கூடாது. ஒரு 1 நிமிஷம் மட்டும் கிண்டி விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட புடலங்காய் கூட்டு ரெடி. எங்களோட சமையலை தொடர்ந்து பார்க்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.